Namaskaram and welcome to Bhajan Samrat Junior Season 3 Super 8. இந்த சூப்பர் 8 சுற்று ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. அண்ட் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சென்னை டீம். அண்ட் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன், நாலு சென்னை டீம்ஸ் ப்ரிலிமினரி ரவுண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அவங்க நாலு பேருமே இந்த சூப்பர் 8 வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் இன்றைக்கி நாம் சப்தரங்கினி செட்டிநாட் வித்யாஸ்ரம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்காங்கன்னு கேட்கலாம். நமஸ்காரம், ஸ்ரீ குருப்பியோ நமஹ. நாங்கள் சப்தரங்கினி செட்டிநாட் வித்யாஸ்ரம் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். என் பேர் நிவேதா ஹரீஷ். ஸ்ரீநிதி, ரம்யா, வர்ஷா, ஸ்ரீகிருதி அண்ட் லாவண்யா, நாங்கள் இன்றைக்கி சூப்பர் 8 ரவுண்டுக்கு பாட வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. சூப்பர் 8க்கு நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்திருக்கோம். நல்லா பாடுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நல்லா பாடி ஃபைனல்ஸ் போவோன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸில் எல்லாம் ஜட்ஜஸ் கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த ரவுண்டில் செலக்ட் ஆகி ஃபைனல்ஸ் போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ. இந்த சூப்பர் 8க்கு அவங்க நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்த சூப்பர் 8ல அஷ்டபதி ரவுண்டில் அவங்க ராதா வதனா அப்படிங்கிற அஷ்டபதி பாடவிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் முதல்ல அஷ்டபதி 22வது அஷ்டபதி மத்தியமாவதி தாளமாதி ஜெயதேவர் அஷ்டபதி. ராம 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 ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சசானந்தம் சசானந்தம் கோவிந்தே லோலலோச்சனா சீத
கரசம் சிதமபில சீத விலாசம் ஷாமல மிருதுல ವದನ ಕಮಲ ಪರಿಶೀಲನ ಮಿಳಿತ ಮೀರ ಸಮಕುಂಡಲ ಶೋಭಂ ವದನ ಕಮಲ ಪರಿಶೀಲನ ಮಿಳಿತ ಮೀರ ಸಮಕುಂಡಲ ಶೋಭಂ ಸ್ಮಿತ ರುಚಿ ರುಚಿರ ಸಮುಲ್ಲ ಸಿತಾರರ ಪಲ್ಲ ಶೀತ
గోవిందే శృంగార మహాకావ్యే శ్రీకృష్ణదాస జయదేవ కృతౌ సానంద గోవిందో నామ ఏకాదశ సర్గ జయదేవ కృతౌ సానంద గోవిందో నామ ఏకాదశ సర్గ గోపికా జీవన స్మరణం ராதாவதனாங்கிற இந்த அஷ்டபதியை ரொம்பவே இனிமையா இவங்க பாடினாங்க. நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சப்தரங்கிணி செட்டிநாட் வித்யாசிரம், குட் அட்டெம்ப்ட். இந்த அஷ்டபதியோட முக்கியத்துவம் என்ன? கல்யாண குட், நல்ல செலக்ஷன், நல்லா பாடினாள். அண்ட் அஷ்டபதிக்கு முன்னாடி மூணு தியான ஸ்லோகம் இருக்கு தெரியுமா? அது ஏன் பாடல? அது ஆக்சுவலி நாங்கள் வந்து 15 நிமிஷம் டைம் இருக்கேன். ஃபஸ்ட்டு நாங்கள் அது இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணதில் 15 ஆயிடுத்து. அண்ட் அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு சரணத்துக்கும் ஹார்மோனத்துக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்க வேண்டாம் இல்லையா? ஓகேயா? அது இனிமேல் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தியான ஸ்லோகம் பாடிட்டு பாடுங்க. மற்றபடி நன்னா பாடினேன், ரொம்ப சுதி சுத்தமாக இருந்தது. அது பெரிய ஒரு விஷயம். அண்ட் மிருதங்கம் ஹார்மோனியம் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணேள். முதல் சரணம் இருக்கு இல்லையா, அதில் பரிரபிய பரிரம்யான்னு பாடினேள். ஹாரமமல்லதர சரியா, அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பரிரபிய பரிரம்யான்னு பாடினதா நான் எனக்கு கேட்டது எனக்கு பரிரம்யா சரியா. சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இதெல்லாம், ஒரு விஷயம் இல்லை. இது வந்து நீங்கள் எங்கேயோ பெரிய லெவலுக்கு போகணும், புரியுறதா? நல்லா பாடி நல்ல, யூ காட் ஆல் தி சிம்டம்ஸ் ஆஃப் பிகமிங் எ வெரி குட் பஜன் குரூப். அதனால் வெரி குட் டிஸ்பிளே, ரொம்ப அழகாக நீங்கள் உட்காந்துக்கிறதும் எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணின்னு நல்லா அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா பாடுறேன்.
அதில் வந்து ஒரு நோ செகண்ட் தாட் அபவுட் இட். இன்னும் கொஞ்சம் உழைச்சி பாடணும், பாடணும், பாடிருக்கலாம். இன்னும் லாஸ்ட் டைம் நீங்கள் பாடலாம் கேட்டேன், அதனால் சொல்கிறேன். அப்புறம் அவர் சொல்லிட்டார் பெரியவர், அது மாதிரி தியான ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியம். ஸ்ரீகோபால விலாசினியானும் சொல்லணும், அது வந்து ஜெயதேவரை பற்றின ஒரு தியான ஸ்லோகம். என்னங்கிறதுனாக்க ஒன்று, பகவானை பற்றி பாடினா பகவத் தியானம், அவரை பற்றி ஸ்லோகம் சொல்லிட்டு பாடுறது. குருமார்களை பற்றி பாடினானுக்கு அவரோட குருவை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு, ஜெயதேவரை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அப்புறம் அவர் பண்ண காவியத்தை பாடுறது. அதாவது அறிந்து தெரிந்து புரிந்து பாடணும். சம ஆலோக சமையே, இந்த இருபத்தி ஒரு சில பிரிவாளெலாம் பிரிவாக ஒவ்வொரு காரணமும் இருக்குது. இந்த 22வது அஷ்டபதியை கல்யாண அஷ்டபதினு வச்சதுக்கு காரணமே இந்த சம ஆலோக சமையேங்கிற வார்த்தையினாலும் சொல்லுவாள். ஒரே நேரத்தில் கிருஷ்ணரும் ராதையும் பார்த்துண்டாளாம், அது வரைக்கும் பிரிஞ்சிருந்த தம்பதிகள் பார்த்துண்டாளாம், அதனால் தம்பதி சேர்ந்துட்டா கல்யாணம், அதனால் கல்யாண அஷ்டபதி அப்படின்னு வர்ணனை பண்ணுறாள். அந்த சம ஆலோக்கில் ரொம்ப பபாட ஸ்வேதாம் பூபூரம் பிரசர இவ ஹர்ஷ அஸ்ரு நிகர, அதாவது புக்கில் எப்படி போட்டிருக்கோ அப்படி பிரித்து பாடினா போகிறோம். நமக்கு சமஸ்கிருதம் கற்றுண்டு தெரிகிற வரைக்கும், இல்லாட்டி நான் பெரியவாழ்கிட்ட உட்காந்து சமஸ்கிருதம் இந்த அஷ்டபதியை கற்றுக்கணும், ராகத்தோடு பாடுறதுக்கு மட்டுமில்லை. இது ஸ்ரீ கீத கோவிந்தே ஸ்ருங்கார மகாகாவ்யே ஸ்ரீ கிருஷ்ணதாச ஜயதேவ கிருதௌ சானந்த கோவிந்தோ நாம ஸ்ரீ கிருஷ்ணதாச ஜெயதேவ கிருத சானந்த அப்படின்னு பாடினேன்னு. அவருக்கு ஆனந்தம்தான், அவருக்கும் ஆனந்தம்தான் பாடினத்தால். ஆனால் நம்ம ஒன்றும் அதை ஸ்ரீ கிருஷ்ணதாச ஜெயதேவ கிருதௌ சானந்த கோவிந்தோ, ஒவ்வொரு சர்க்கத்துக்கும் ஒரு பேர் வச்சுருக்கார். இதுக்கு சானந்த கோவிந்தோ நாம ஏகாதச சர்க்கா 11வது சர்க்கம் அப்படின்னு பாடுறார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது பெரியவா கீர்த்தனங்களை ஹேண்டில் பண்ணுறதுல, கற்றுக்கிறதுல, பாடுறதுல, டெலிவர் பண்ணுறதுல பயபக்தி இருந்து அதோடு பாடணும். நம்ம சாம்ராட்டுக்கு தான் பாடுறோம், இருந்தால் அந்த ஒரு பயபக்தியோடு பாடினா த இம்பேக்ட் வில் பி வெரி 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 ஹை, டிகிரி ஆஃப் இம்பேக்ட் வில் பி வெரி ஹை. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ இது இந்த காம்படிஷனுடைய ரொம்ப க்ரூஷியலான டைம் அப்படிங்கிறதுனால ஜட்ஜ்மெண்ட்ஸும் ரொம்பவே நுணுக்கமாக உன்னிப்பாக தான் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கிரிட்டிக்கலான அந்த ஒரு கமெண்ட்டை தான் நம்மளுடைய ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. அண்ட் இது டெஃபினட்டாக அந்த டீமினுடைய பெனிஃபிட்காக தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இப்போது ஐ ஹோப் வித் இன்னும் நிறைய ஒரு எந்தூசியாசமோடு அவங்க நெக்ஸ்ட் ரவுண்டில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னால் அ ஷார்ட் பிரேக் ஆன் பஜன் சாம்ராட் ஜூனியர் சீசன் 3 சூப்பர் 8.